வெல்கம் டு மேகலா கிச்சன். மேகலா கிச்சன் காளான் குழம்பு செய்ய போகிறோம். காளான் குழம்பு செய்ய தேவையான பொருள் எண்ணெய், பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருப்பில், தனி மிளகத்தூள், குழம்பு மிளகத்தூள், உப்பு. காளான் எடுத்திருக்கேன், அடுப்பு வச்சுக்கலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை கிராம்பு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இந்த சைடில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வாசனை போனதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருள் சேர்த்து காளான் சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதித்து காளான் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். காளான் குழம்பு ரெடி.